ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்னுடைய அவுட்புட் என்னன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம், பட் நான் இப்போ சொல்லித்தர மெத்தடில் இதை நம்ம வந்து ஒரு பேப்பர் அண்ட் பென்சிலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் என்னுடைய ரிக்யர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் ஏபிசி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், கம்ப்யூட்டரில் மெமரி இருக்கு, மெமரியில் ஒரு இடத்துக்கு ஏன்னு பேர் கொடுத்துருக்குது, இன்னொரு இடத்துக்கு பின்னு பேர் கொடுத்துருக்கு, இன்னொரு இடத்துக்கு சின்னு பேர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லைன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மூணு மெமரி லொக்கேஷனை ரிசர்வ் பண்ணு, அதுக்கு ஏபிசின்னு பேர் கொடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல்ஸ் 10 இந்த லைன் பார்த்த உடனே, ஸோ இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்துச்சுனாவே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. முதல்ல ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எவாலுவேட் பண்ணு, எவாலுவேட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மெமரியில் கொண்டு போய் போடுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, 10 இருக்குது. இதை எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க, ஏ அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த ஏ அப்படிங்கிற இடத்துல 10 வந்து ஸ்டோர் ஆகும். இந்த லைன் முடிஞ்சிருச்சு. அப்போ அதே மாதிரி பி ஈக்குவல்ஸ் 10னா 20 நம்பரை பி அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இங்கே 20 வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லைன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லைன் பார்த்த உடனே எகைன் ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எவாலுவேட் பண்ணுது. என்ன பண்ணுது, ஏ பிளஸ் பி, ஏவில் என்ன இருக்கு 10, பியில் என்ன இருக்கு 20, இது ரெண்டையும் எடுத்து கூட்ட சொல்லுது. 10 + 20 = 30. 30 எங்கே ஸ்டோர் பண்ணோம்னா சியில் ஸ்டோர் பண்ணோம். அப்போது 30 இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த லைன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் ஏ பிளஸ் பி பிளஸ் சியை தூக்கி சியில் போடணும். இப்போ ஏவில் என்ன இருக்குது 10, இந்த 10 இங்கே வந்துருச்சு. பியில் என்ன இருக்குது 20 பிளஸ் சியில் என்ன இருக்குது 30 இருக்குது. இந்த மூணையும் கூட்டி மறுபடியும் சியில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது 30 + 20 + 10 = 60. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளில் என்ன இருந்தாலும் அதை கண்ணை மூடிட்டு எரேஸ் பண்ணும், அந்த இடத்துல லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணும். அப்போ இப்போ என்ன ஸ்டோர் ஆகும், 60 வந்து ஸ்டோர் ஆகும். அப்போது பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி சி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்டீஜரை டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறோம், சியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தூக்கி டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறோம். அப்போது அவுட்புட் விண்டோவில் 60 அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட் வரும். இப்போது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி 60 ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ப்ரோக்ராமை நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட் ஏ கமா பி கமா சி, ஏ = 10, பி = 20, அண்ட் சி = A + B, அண்ட் சி = A + B + C. இப்போ கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், பாருங்கள் ரிசல்ட்டு 60 வருது. ஸோ நம்ம எவாலுவேட் பண்ணது கரெக்டு. ஸோ நம்ம 60 எவாலுவேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் அவுட் பண்ணுதோ அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸாக்டாக ரிசல்ட்டு கொண்டு வந்துட்டோம். தட்ஸ் குட். இப்போது ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக என்ன பண்ணுது, ஒவ்வொரு லைனும் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம நீங்களாகவே ஓனாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அதுக்கு முன்னால் நீங்களே ஒரு முறை பேப்பர் அண்ட் பென்சில் எடுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.